கோயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் என்பாரம் எல்லூர் எங்கும் எந்த ராஜ்யம் கோயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் ஆயிரம் வயசு வானம் எது வரைக்கும் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும் அது வரைக்கும் காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும் அதுதான் தேசிய கீதம் என் வாரம் எங்கும் எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி பொருசு ரசிக்கும் மனம் பொருசு வாழ்வேன் ஆயிரம் வயசு குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் ஆயிரம் வயசு முடிச்சுட்டே கனவு காணறதுதானே ஆனா தூக்கத்துல முடிச்ச மாதிரி கனவு வரும்
சப்போஸ் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல கனவு வரும், அந்த கனவுல திருடங்க வரும். முதல்ல இந்த லாட்டில ஜெயிச்சு கோடீஸ்வர ஆவன் கனவு கண்டதை திருத்து, இதே ரேட்ட போச்சு அப்புறம் வேலையும் போயிடும், சோத்துக்கே லாட்டி அடிப்பேன். இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா, நீங்க பாருங்க சார். சூடா என்ன இருக்குப்பா? இப்பத்திக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா. ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க, அது என்ன ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் கொடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத குளிச்சுட்டு பாடுவா. சர்வர் சர்வர் கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர் இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ மணின்னு, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்குதான் இவ்வளவா? சரியான திமிர் பிடிச்சவனா இருப்பான் போட்டு இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர கஷ்டமே கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் மூணே முக்கால் ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டுருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாதுன்னு வெளியே போர்டு போட்டுருக்கு. நீங்க எப்படா வந்த? ஓடி போடா, ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாய் கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அடே முதலாளி வர்றாரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டுருக்கு பாத்தீங்களா? முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்ட, அவர் காரில் டிப்ஸ் சிப்ஸ். உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னைக்கு தான் நீ கையங்களமா அப்படிப்பட்டு இருக்கேன். இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓ பேங்க்ல? அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. நீங்க செக்யூரிட்டியா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலம் எல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க, அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க, அந்த செக்யூரிட்டி. அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன? மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோபம் சார். இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன். எப்படி இருந்துச்சு? யாருடைய இந்த லூசு? விஸ்வநாதன். ஆமா நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கிய விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவே பத்து பாப்போம். எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க, ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குதே. நீ முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்லையே, ஒரு பயலாலையும் திருட முடியாது. ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே. ஆமா அதுக்காக தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ். யாஹூ
நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். பொண்ணு பாக்கலாமா? என் பொண்ணு நான் பாத்துருக்கிறேனே. நானும் பாக்கணுமே. ஆமாமா. வாங்க வாங்க உள்ள வாங்க. சரி உட்காருங்க. என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போகணுமா? பொண்ணு பாக்கணும். பொண்ண பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க விசாலா? இவரு பேரு விக்கி. வணக்கம் சார். என்னாச்சு? எனக்கு பொண்ண பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல பொண்டாட்டி. விசாலா சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நீ போய் மைதிலிய கூட்டிட்டு வா போ. விக்கி உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம் சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார். மத்தவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேரு தான் விக்கி. ஆக சுருக்கத்திலேயே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. இதுதான் என் பொண்ணு மைதிலி. அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு சரி நீங்க போங்க போங்க உட்காருங்க. உங்ககிட்ட தான் தனியா பேசணும். போங்க போங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. எனக்கு பிடிச்சது உங்க ரெண்டாவது பொண்ணு ஜானு. என்ன விளையாடுறீங்களா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன் சொல்ல சார். அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா? இல்ல. நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா ஒரு நிமிஷம். மிஸ்டர் விக்கி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா. ஜானகிக்கு என்னை பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டது அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி என்னமா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மிஸ்டர் வாங்க. மிஸ்டர் விக்கி ஒண்ணும் சொல்லாது. உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு கிடைச்சிருக்கு. இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதரா சார். உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டி தான் தொங்க விட்டுருக்க. அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தாண்டா சார். நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த நூறு மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பான். அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்க. யார் வந்திருக்காங்க? மேனேஜர். பேங்க் மேனேஜர். சார் நான் கேட்டேன் அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணு கவலை இல்ல. என்ன ஓகேதான். நீங்க நின்னு நிதானமா சிச்சி உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடானா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி சட்னி சாம்பார் ரவா தோசை மசால் தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா. ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார். என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல. சார் இருந்தாலும் ரெண்டு செட்டு தோசை, ரெண்டு செட்டு மசால் தோசை, ரெண்டு செட்டு வடை, ரெண்டு செட்டு பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காப்பி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிக்கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடே மணி. சாரி சார். சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா? ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேவா? டேய் வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர் எங்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி காலிஃபிளவர் ஊத்தாப்போ ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர். காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். காலிஃபிளவர். என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி?
இந்த பில்லு நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்ன வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா? ஐயா என்ன சொல்றேன், நீ வெளியில வேலை செய்ய. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்ச்சலுக்கு தெரிஞ்சா உன்ன ஓட்டுக்கு முன்னாடியே துரத்து அடிச்சு. மணி மணி என்ன மணி மணி? சட்டப்பா ஈவரக்கம் இல்லாம தின்னு தோசையில கொஞ்சமா மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். பிச்சு போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையை போட்டா அங்க என்ன கோல்மால் பண்ணு? இந்த கசம சொல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். நான் எங்க போ அண்ணே? உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற அண்ணே? லாட்டரி டிக்கெட் இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு, உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழுல என்ன அண்ணே? அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி குடு. இந்தாங்க. மணினே, மணினே வாங்க. மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG11995111. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? ஆமா. நீதி டிக்கெட் எங்க? நீதி டிக்கெட் எங்க? அத நான் கிச்சன்ல தான் இங்க வச்சிருந்தேன். என்னன்னு அடுப்புல கிடுப்புல போட்டுக்கு போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபாய் போட. ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? என்ன? இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க, யானை, எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வையே. வெளியில வந்தோட வாங்கிக்கிறேன். இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்துருச்சு உடனே பாட்டு வாசிக்கணும். பல இந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டை வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம் ஏஜென்ட். ஏஜென்ட்னா கோட்டு டையெல்லாம் போட்டிருப்பாரு. இவரு சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. கார் தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்ட்டுதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி, சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு விஷயத்துக்கு வருவோம் சார்? அந்த 1 கோடி. 1 கோடி? அந்த ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ், கொஞ்சம் வெளில போறீங்களா சார்? ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டு சார். அப்ப ஒண்ணு செய்யறீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்யறீங்களா? அவன் நக்கலை பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பிளட் ஏத்தினாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பாத்துன்னு சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ், கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எஸ்கூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது சார். நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட், 1 டயலாக். டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி கேட்க மாட்டீங்க. போலீஸ் ரைட் சைட்ல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிடும். லெப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிருவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுமா? ஹலோ, சார் சார் சார், நீங்க தான் சார் தயவு பண்ணி சார். அது சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்தா என்னால ஒரே ஒரு வேலை தான் கொடுக்க முடியும். என்ன சார்? பந்து பொறுக்கிற வேலை செய்வீங்களா? பரவாயில்ல சார், இங்க நாங்க பந்து பொறுக்கலனாலும் வெளியில போய் எதையாவது பொறுக்கத்தான் போறோம் இல்லையா வேலை? ஆமாங்க சார். இந்த வேலையை இழிவா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இங்க பந்து பறக்கறாங்க. பந்து பறக்கின அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன
என்னாச்சு தெரியுமோ, அவனுடைய போராத வேலை அஞ்சே நிமிஷத்துல கால் தடிக்க வீடியோ பார்த்தேன். அது ரயில் பெட்டி மாதிரி போயிடுச்சு. போயிடுச்சா என் பொட்டி? உங்க பொட்டி இதா இருக்கு? நல்ல காலம் என் பொட்டி கிடைச்சிருச்சு, இல்லன்னா கடவுள் கண்ண குத்தி இருப்பாரு. அதுல பாருங்க, வாகன சாஸ்திர பிரகாரம் இந்த வண்டிக்கு இன்ஜின் பின்னாடி இருந்தா வண்டி ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கும். எதுக்குதான் லட்சணம் சொல்றதுன்னு ஒரு வியவஸ்தையே கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு தான் கெடுதல் சொல்றது இல்ல, உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன கேக்குறேன் பதிலே பேசாம வரீங்க? இப்ப உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா? 60 அதையும் தாண்டியா? நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா செஞ்சுரியா அடிச்சிருவீங்க போல இருக்கு. சார், சார், கோவிந்தன், கோவிந்தன், கோவிந்தா, போ 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 போ, வாப்பா வாப்பா, சீக்கிரம் வந்து தொலைங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார், முந்தாநாத்து மதுரை மீனாட்சி பேங்க்ல 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல. தப்பா சொல்லாத, 1 கோடி இல்ல, 99,999,999 ரூபாய். ஒண்ணுமில்ல, போலாம், நீங்க போலாம். சார், அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க இன்னைக்கு ஏதோ மலேசியாவுக்கு தப்பிச்சு போறதா நியூஸ் வந்திருக்கு. மலேசியா இல்ல, சிங்கப்பூர் டிக்கெட் கூட வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல பிளான மாத்தாத. வா, கான்ஸ்டபிள் ஒட்டி வாங்கு. இங்கதான் நம்ம தங்க போறோமா? ஆமா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? முட்டாள், பெட்டியில 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம்ல நம்ம பொட்டி இல்ல. அப்ப வேற யாராவது எடுத்திருப்பாங்க, வா போய் பார்க்கலாம். மிஸ்டர், உங்க பெட்டியை நாங்க செக் பண்ணோம் சார். எடுத்து செக் பண்ணியது சார், இது வேற ஓடச்சுடி சார். அது நாங்க சொல்லணும், கொடுங்க பெட்டிய. இந்தாங்க சார், போத பொருள். போலச்சூடி, போத பொருள் எப்படி? இன்ஸ்பெக்டர் அரசுதான். ஹலோ பாஸ், 1 கோடி ரூபாய் போத சரக்கோட ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் பாஸ். கோடு வேணும் பாஸ். ரெண்டு பேரும் ஒயிட் வீட்டுல வருவாங்க. ஓகே, மணி நானும் கேட்பாங்க. ஓகே, புதன்கிழமை சொல்லணும். ஓகே பாஸ். என்ன மேடம், எங்க பட்டுச்சு? எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு தான் அசிங்கம். என்ன சார் டைம்? செவ்வாய்க்கிழமை, வெட்னஸ்டே. டேய் ஹலோ, இருங்க இருங்க, மூணு கோட்வேட மாத்தி சொல்றீங்க. டியூஸ்டே புதன்கிழமை சரக்கு இருக்கா?
பிஸ்கட் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு தானே? உங்ககிட்ட இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் பிஸ்கட் தானே? ஆமா, மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம், உங்க பெட்டியில இருக்கிற தங்க பிஸ்கட் தானே? அவ்வளவு ஏன்பா சந்தேகம், நாம திறந்தே காட்டிட்டோம். என்ன வெறும் ஐயா முற்றுது? முட்டாள், இது தங்க பிஸ்கட் இல்லடா, வெறும் பிஸ்கட். அதனால ஐயா முக்கியது. மரியாதையா பெட்டியை கொடுங்க. பெட்டி சோப்பு டப்பாக்காரல விழுந்துருச்சு. ஏய் ஓடாதீங்க, போலீஸ் வரமா தெரியுது, வா போயிடலாம். பொறுக்க 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 அண்ணே, அங்க பாருங்க. ஐயோ, எக்ஸிபிஷன் பாக்கிக்கு வருது. வந்தா வரட்டும், ஏன்னு டென்ஷன் அவருங்க. எப்ப வந்தா நம்ம தானே பந்து பொறிக்க போன, ஏற்கனவே நம்மள பொறிக்கன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நாம பந்து பொறிக்க போட போறது இல்ல. ஹலோ, ஏ மிஸ்டர். ஹலோ மிஸ்டர், விளையாடிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில பேச கொடுக்காதப்பா, கான்சன்ட்ரேஷன் குறையுது இல்ல. ஆமா, நீங்க எப்பீங்க? ஏங்க வரக்கூடாதா? நாங்க டெய்லி இங்க டென்னிஸ் விளையாடுறோம், நாங்களும் கிளப் மெம்பர்ஸ். ஏன் எங்க பார்த்தா பந்து போடுற பசங்க மாதிரி தெரியுதா? நாங்க ரியல் டென்னிஸ் பிளேயர், பால் போடுப்பா.
நுனினாக்கில் இங்கிலீஷ் புரியாம போனா யான்னு கேட்டுக்கோ சிம்பிள். பிளேடு வாங்க உனக்கு பணம் இல்லை என்றால் தாகூர் போல தாடி வைய சிம்பிள். கைத்தடிக்கும் வயசு தாண்டி கொஞ்சம் போனா லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேனாக சிம்பிள். கல்யாண யோகம் இல்லாம போனா செத்தப்போட வாழ்ந்து விடு சிம்பிள். ஓகே வாழத்தானே வாழ்க்கை இருக்கு அடவாலிபத்தில் கோபம் எதுக்கு ஆசைக்கு என்ன கட்டுப்பாடு ஜெல்லி கட்ட முட்டிப்பாரு சொர்க்கம் கூட பாசல் திறக்கும் யா. ட்விங்கிள் ஸ்டார் ட்விங்கிள் ஸ்டார் தென்னீசில் என்னை போல பிளேயர் யா. சர்வீஸ் போர் சர்வீஸ் போர் அடிச்சா துண்டாய் போகும் டென்னிஸ் போல் மூச்சடைக்க மூச்சடைக்க ஓட வச்சு பந்தடிப்பை என்னிடத்தில் ஆட்டம் செல்லுமா. கோச்சரிக்கும் கோச்சர் நான் ஆகாசிக்கும் அண்ணன் நான் மோதாதே ரொம்ப ஜம்பம்மா ஜம்பம்மா ஜம்பம்மா. மேடம் ஒன் மினிட், எங்க போறீங்க? விளையாடலையா? இது உங்க டைம் ஆச்சு. நாங்க இனிமே இங்க விளையாட போறது இல்ல சார், எங்க மெம்பர்ஷிப்ப கேன்சல் பண்றோம். என்ன மேடம் என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், கண்ட கண்டவங்க எல்லாம் மெம்பர்ஸ் சேர்த்திருக்கீங்க? கண்ட கண்டவங்களா? நீங்க யார சொல்றீங்க? அவங்க அஜிஜே. அவங்க மெம்பர்ஸ் இல்லைங்க, புதுசா பந்து பறக்க வந்த பாய். என்னடி பிளேயர்ஸ்லாம் பால் பறக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வா நம்ம விளையாடலாம். ஏய் பாய்ஸ் பால் பறக்குங்க. சரிதான்டி. என்ன சொன்ன? நிறுத்த முடியாது. என்ன சொல்ற? பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? பிரேக்கும் போச்சு சரக்கும் போச்சடா. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, இந்த பீட்டர் பாண்ட் எப்படி காரை கண்டுபிடிச்சிருவான். போகுது கண்டுபிடிச்சிட்டேன். பின்னாடி போலீஸ் வராங்க, கைய காட்டி ஓவர் டேக் பண்ணி போச்சிருப்பா. அண்ணே நம்மள சுரத்திட்டு வராங்கண்ணே, இந்த புட்டிய பத்தி யாராவது போலீஸ் சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு கோடி அவுட்டா? நம்ம தப்பிக்கிற வழியே இல்லையா? அடே வேகமா போன. காசு
என்னப்பா கார் நின்னு போச்சு, இது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியாது, தள்ளு அட பொட்டிய போடு தள்ளு. என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. போலீஸ் வந்து நம்மள இந்த புட்டியோட பார்த்தாங்க, 1 கோடி ரூபாய் பணம் போச்சு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அங்க ஒரு போர்டு பாத்தியா, இந்த வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? சரி வாங்க. இருக்க முதல்ல ஏறுங்க, அப்புறம் புட்டிய தரேன். புட்டி எப்படி என்ன ஒரே இருட்டா இருக்க? வெயிட். அண்ணே லைட்ட கொஞ்சம் கீழே காட்டுங்க. பெரிய சைஸ் மூசாக்கள், இதை எடுத்துட்டு புட்டிய மறைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது. 2 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கோங்க. குட் ஐடியா. ஆமா, இது எப்படி எடுக்கிறது? இப்படித்தான். எப்படி இதெல்லாம் ரெடிமேட் வச்சிருக்கீங்க? அந்த டப்பா கார்ல முழுசா இருந்தது இந்த ஒண்ணுதான். தொடுங்க தொடுங்க. இங்க கொடுங்க. தூங்க. வாங்க மாப்பிள்ளைங்களா வாங்க. ஏண்டா மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டீங்களா? அது சார் போலீஸ் ஸ்பாட்லயே புடிச்சம் பாத்தியா? இந்த பீட்டர் பாண்டின சலீசா இட போட்டாதீங்க. இல்ல சார், அது நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா கேச சின்ன லெவல்ல முடிச்சிடலாம். இல்ல எதுக்கு திருடுனீங்க சார்? இதெல்லாம் ஒரு திருட்டுனா எப்படி? ஏதோ ரோட்ல போகும்போது கீழே ஒரு பரிசு கடந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் நாங்களும். பர்சா? அது பர்சா? அது பொட்டிங்க சார். பொட்டியோ டப்பாவோ காணாம போச்சுட்டு ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் உள்ள படுத்திருக்கான், எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியும்? எப்ப வேலை கோழியூர் கோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடியவே முடியாது. ஏப்பா திருடனதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க சார், நாங்க உண்மையிலே எடுத்து கார திருடி இருக்கீங்க. கார திருடனதுக்காக பிடிச்சிருக்காங்க? அதுக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல. வாயில வேற எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க? எங்க பாரு டென்னிஸ் கோர்ட்ல இந்த புண்ணட கரடா பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காரையும் திருடிட்டு வந்துக்கிறீங்க. என்ன? ஆமா நடங்க ஸ்டேஷன் போலாம். அங்கே போறீங்க? பேண்ட் இருக்குது, அது யாரும் எடுத்து போடுங்க சார். நல்லா இருக்கு. ஏறுங்கப்பா. பாத்தியா வேலு, கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய நம்ம இப்படி கொசுக்கடியில பாடிட்டு முடிக்கிறோம். அண்ணே நம்ம பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி, இந்த பச்சை புட்டியில நமக்கு கிடைச்ச 1 கோடி ரூபா. ஒரு தடவை சொல்ற கேட்டுக்க. சொல்லுங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து அதை எடுத்தோம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போய் அதுல வச்சு ஓட்டிட்டு போனோம். அந்த இடம் வந்த உடனே அது நின்னு போச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதை வச்சோம். கரெக்டா? கரெக்ட். அது அதுல பேசிட்டு இருக்காங்க. எதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. இன்னும் 4 நாள் இருக்கே. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காந்தி அக்டோபர் 2 தானே பிறந்தாரு. இந்திரா காந்தி பிறந்த நாளுங்க. பரவாயில்லப்பா. என்னங்க
யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? பூஜை பண்றதுக்கு ஒருத்தர வர சொல்லியிருந்தேன். ஏங்க, பூஜை கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணுமா? விசாலம், நாம ஏதோ இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டோம். இதுக்கு முன்னால இங்க யாருமே குடி இருந்தது இல்லையா? காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. பூஜை பண்ணிட்டு நாம இங்க வந்தா நல்லது தானே? சரிங்க. அரேரே, வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்னங்க இது, நமஸ்காரம் ஏதோ சொல்றாங்க இவருக்கு? எங்கடி மிஸ்டர்? இங்க ரெண்டு பேர் யாராவது? நாங்க தான். மேக்கப் போட்டுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவோம். அப்படியா? செட் போடுவோம். வீட்டுக்கு வந்து உங்க அப்பா பாக்குறோம், அப்ப ஒரு பேர் விடுறோம். உங்க வீட்டுக்குள்ள என்ன வீடு வேற மாதிரி இருக்கு? இந்த வீடு தானா அண்ணே? நீங்க ராத்திரியில வந்தோம், இப்ப பகல்ல வந்திருக்கோம், அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஓகேப்பா, எதுக்கு நம்ம பச்சை பெட்டி கூட போறோம்? அண்ணே, வீட்டுக்குள்ள போனதும் நேர பூஜை ரூமுக்கு போய் தனியா தியானம் பண்ணணும் சொல்ல போறோம். உள்ள போனதும் கதவை சாத்துறோம், கல்லுக்கடியில பதிச்சு வச்சிருக்கோமே பச்சை புட்டி, அதை எடுக்கிறோம், இந்த புட்டிய உள்ள வைக்கிறோம், பச்சை புட்டியோட போறோம், பச்சை புட்டியோட வரோம், யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேயா? ஓகே. என்ன சார் பெட்டியோட வந்திருக்கீங்க? அது சென்டிமெண்ட் சுருதி புட்டி. ஐயோ, கேக்கு நினைச்சு மறந்து போயிட்டேன். உங்க பேரு? என் பேரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். என் பேரு பொள்ளாச்சி பொன்னுசாமி. உட்காருங்க சார், அப்பா வந்துருவாரு. முத முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க போய் காஃபி கொண்டு வரோம். முன்னாடி ரெண்டு தடவை வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னீங்க? ஏதாவது சூடா எடுத்துட்டு வாங்க சொல்றாரு. அடுப்புல ஏதாவது இருந்தா புடிங்கிட்டு வாங்க. ஏஜி போய எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம், பூஜை ரூமுக்குள்ள மட்டும் போயிட்டோம். படக்கன்னு குடியை தோண்டிடுவோம். அச்சா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க ரெண்டு பேரை பத்தியும் என் பொண்ணுங்க நிறைய சொல்லிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க யாருன்னு சொல்லலையே? இவங்க அம்மா. ஓ, உங்க அம்மா இவ்வளவு எங்க இருக்காங்க? ஐயோ, ஏமா இல்லீங்க, எங்க பொண்ணுங்களோட அம்மான்னு. செருப்பலடி செருப்பலடி செருப்பலடி. உங்க பேரை சொல்லவே இல்லையே. நான் கோயம்புத்தூர் பொண்ணுசாமி. நான் பொள்ளாச்சி கோபால் சாமி. என்ன சார் இது, பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஐயோ, அது வேற ஒண்ணும் இல்ல, பேசிட்டே இருந்தோமா அதனால மறந்துட்டோம். அப்பா, இவர் கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். டாடி, இவர் பொள்ளாச்சி பொன்னுசாமி. அச்சா, சொந்த ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க எப்படி இங்க? பசங்களுக்கு எங்களுக்கும் சண்டை, சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம். சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசங்க? என்னங்க,
முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே, சும்மா இருங்க. என்னங்க இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவீங்களா? பூஜை ரொம்ப காட்டினீங்கன்னா தியானத்தை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமா, இவர் சரஸ்வதியோட ரிலேஷன்ஸ். வாங்க பூஜை ரொம்ப காட்டுங்க. பூஜைக்கு அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க. ரொம்ப பக்தி. இதுதான் எங்க பூஜை ரொம்ப. எப்படி நீங்க போங்க, நாங்க தியானத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமா ஆமா, நானும் கலந்துக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் தனியா பண்ணணும். இல்ல, நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து லட்சுமிய சரஸ்வதியை நினைச்சு தியானம் பண்ணணும். அதான். அது மட்டும் இல்ல, நாங்க டீப்பா ஆழமா தோண்டி தியானம் பண்ணுவோம். உங்களை வச்சுக்கிட்டு எப்படி? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு பொதுக்கு மேட்ட போயங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பாட்டும் இந்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடுவுல? இன்னும் டிஃபன் சாப்பிடல? வாங்க வாங்க. போமா. என்ன இதுங்கிறாரு? என்ன பேசுறாரு? அப்படிதான். அட வாங்க. நான் பூஜைக்கல்ல அப்படியே இருக்கு. அப்படி விநாயகா எங்களை மன்னிச்சிருப்பா. கொஞ்சம் தோணியில பொட்டி எடுத்து போயிடும். போக்குங்க. பேசுறதுக்கு சாப்பிடுறியா? பேசாம இருக்கீங்களா? அண்ணே, இடது பக்கம் இருக்கிறது பணப்பொட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பொட்டி. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அட, எல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு இருக்குப்பா. இடது பக்கம் இருக்கிறது பணப்பெட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பெட்டி. கரெக்டா? கரெக்ட். அண்ணே, யாரோ வர மாதிரி இருக்கு, அப்ப பாத்துட்டு வரேன். அண்ணே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட, ஞாபகம் இருக்குப்பா. சுதி பெட்டி எடுத்து உள்ள வைங்க. வேலை சுதிப்பட்டி வாடகை வேண்டதுமே இப்ப அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு வந்தோம். பொட்டிக்காரன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, நம்ம கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு 1000 சுதிப்பட்டி வாங்கலாம். அண்ணே, அந்த பொட்டியை கொடுங்க. ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும், பாஷம் மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவே. முதல்ல இந்தியில 1 2 3 ஆரம்பிப்போம். ஒண்ணுக்கு இந்தியில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன், பாஷ தெரியாதுன்னு சொன்னா இடத்த காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாஷ முக்கியங்களா? யோ, அந்த ஒண்ணுக்கு இல்லையா 1. அதுக்கு இந்தியில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களா? சொல்றத செய்ய. 1 2 3 4. ஒண்ணுக்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4. கரலாவ சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 விரல சுத்து. திரும்பி வருவேன்.
ஏப்பா நீங்களும் இந்தியத்துக்கு வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது, தூக்க முடியலன்னு சொன்ன, கைய உடைச்சாரு. தலைக்கு மேல தூக்க சொன்னாருங்க, தலைய உடைச்சாருங்க. நிலைமையா பரவாயில்லங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். சீக்கிரம் சொல்லி முடிக்க வதியாரே, இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, மடைய வர திறந்து விட்டாங்க, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாரு. இன்னும் எத்தனை தடவை சொல்றது உஸ்தாத்ஜி? நான் இந்த 100 முட்டையை குடிச்சு முடிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ, 100 முட்டையா? அது ரொம்ப லேட் ஆகுமே, நான் இப்படி தள்ளி விட்டுட்டா. நான் கொஞ்சமா அழகா சொல்லி கொடுத்தத பாடாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீலமா பாடுறிய. இல்ல சார், ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரளி வரிச, ஜண்ட வரிச, அலங்காரம், வண்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார். அதனால அதனால என்ன மன்னிச்சிருங்க சார், இப்ப நேரம் பாட்டுக்கே போலாம். போலாம். திடீர்னு பாட்டுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஷ்டமி சார. நேத்திக்குதான் அஷ்டமி, இன்னைக்கு நவமி. தெரியும் தெரியும், அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமின்னு சொல்ல வந்தேன். நவமி நல்ல நாள் தானே சார், பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சலாம் சார். நோ 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 நோ, நவமி எதுக்கு வேணாலும் நல்ல நாளா இருக்கலாம், ஆனா கீர்த்தனைக்கு மட்டும் நல்ல நாளே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், சங்கீத தேவதையை நினைச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம். கீர்த்தனை வேணா பிரார்த்து. இந்தி கத்து தரேன்னு வந்து 10 நிமிஷம் ஆச்சு, சுத்தி சுத்தியே பாத்துட்டு இருக்கீங்க, யார தேடுறீங்க? தீருமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறேன். எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா, அது இருந்தா தான் இந்திய வரும். ஓ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன மிஸ்டர் பூல எடுத்து போடுறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு இந்திய எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன மாஸ்டர் மட்டும் கூப்பிடாத, இந்தி வாத்தியாருன்னா மாஸ்டர் தானே கூப்பிடணும். மாஸ்டர் தான் எனக்கு தோசை ஞாபகம் தான் வருது. தோசையா? தோசை நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்க. சரி, என்ன கிழமை? புதன். புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே? தமிழுக்கு நல்லதுமா, இந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் இந்தி எது போராட்டம் நடத்துனாங்க. 2 இந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு, அட்ரு பிளாப். இந்திக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்ப நாளைக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி, நானா பட்டுக்கிற செயல். இப்ப ஒரு திருப்தி தானே, நான் வரேன் சார். ஹாய் மைதிலி. ஹாய் கீர்த்தி, வா வந்து உட்காரு. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? இவ கீர்த்தனா, டெல்லியில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லாம் இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா சார். இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி குடிச்சிடலாம், வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிற. பிளீஸ் சார். விடமாட்டேன் நீயா, இந்த வர்ற எதுக்கு? ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது, வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? என்னடி சே சொல்றாரு ஜி? சேனா ஹிந்தில கவிதை, நீங்க சொல்லுங்க ஜி. அடுவா, பிச்சு படம் பிச்சு. அண்ணே, யாருக்கிட்ட அடுவா? என்ன அவன் பின்னால கை வைக்கிறான்? எனக்கு பின்னால கை வச்சா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, கெட்ட கோபம் வரும். செல்லு செல்லு செல்லு. 1, 2, 3, 4 ஜி, தோ டிக்கெட். எப்படியாவது இன்னைக்கு புட்டி எடுத்துருவோம். யாரு நீங்க? வழிய விடுங்க. அப்பா, அவனுக்கு திருப்பதியிலிருந்து வரானுங்க. தெலுங்குல சொல்லுப்பா,
எங்க போனாலும் இந்த மொழி பிரச்சனை நமக்கு தீர மாட்டேங்குதுப்பா. எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்களுக்கு தெரியும். குழப்பாத, உங்களை எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது. இப்ப புரியுதா? திருப்பதியும் நினைச்சோம், பாவ கீழ் பார்க்கும் போல் இருக்கு. எங்கடா அது? எதுடா குட்டை? குழப்பாத, எங்க அந்த பச்சை பொட்டி? பச்சை பொட்டியா? எந்த பச்சை பொட்டி? அந்த கிரீன் கலர் பச்சை பொட்டி. நாங்க அடிச்ச 1 கோடி ரூபாய் நீங்க எடுத்து போடுவோமா? எங்க அந்த 1 கோடி ரூபாய்? பச்சை புட்டி தானே, பச்சை புட்டி. என்ன பேக் எடுத்துக்கிறேன்? அந்த மாதிரி பச்சை புட்டி. சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உள்ள போய் அவங்களை பிடிக்கலாம். தேவையில்லை, எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்பாங்க? கம்பு தாங்க முடியாம சீக்கிரமா அவங்க வெளியே வந்துருவாங்க. இங்க வெயிட் பண்ணுவோம். தெரியல என்ன போலையா? இன்னும் வரலங்க. அதான் குழப்பாத, பொட்டி தான் போச்சு. அட்லீஸ்ட் இந்த பர்சா மிஞ்சட்டும். 2 நாளா சோத்துக்க லாட்டரி, இதுல இவனுங்க துரத்துனதுல வாயெல்லாம் நுரதள்ளி போச்சு. ஒரு மிருண்டாவது குடிப்போம், எவ்வளவு இருக்கு பாரு. வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே. நீங்க வரல? இந்த சர்தார் பிரதர்ஸ் எங்க சிஷியர்கள். நான் தான் பாட்டு கத்து கொடுத்தேன், நான் தான் இந்தி கத்து கொடுத்தேன். அவங்களை கொஞ்சம் பாத்துட்டு வந்துடும். அவசியமா டிக்கெட்டு அண்ணே. கச்சேரி முடியறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள உடுப்பெல்லாம் மாத்திட்டு போய் பொட்டி எடுத்துட்டு வந்துடலாம். கம்பு இங்கதான் இருக்காங்க, உள்ள போலாமா? இனி அவங்க எந்த வேஷத்துல வந்தாலும் நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. அடையாளம் தெரியாது நினைச்சீங்களா? சொல்ல மாட்டானுங்க. ஒருவேளை என்ன இங்கே உட்கார்ந்து தண்ணி அடிக்க போறீங்களா? என்ன பண்ற? ஜாக்கி சார் மாதிரி ஏறி ட்ரை பண்ற? அது அப்படி இல்லடா. இங்க வா. விட்டுறாத,
வச்சுக்க. நான் உள்ள குட்டிக்காரன கை விட்டுறாதீங்க. என்னடா பண்ணுங்க? ஆமா ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நாங்கள் முகமூடி திருடுங்க தாண்டா. நீங்க திருடும் போது முகமூடி போட்டு திருடுவீங்க, நாங்க திருடினதுக்கு அப்புறம் முகமூடி போட்டுக்கோம். மிஸ்டர் விஸ்வநாதன் வந்தவுடனே இவங்க நம்ம விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ டேஞ்சர் ஆச்சே. வீட்டுல யாரும் நல்லா திருட வந்துருவீங்களா? படுவா பின்னா வயசானவங்க உங்களுக்கு அவன விளக்காம போச்சா? என்ன இங்க ஒரே அமக்கலாம். ஆமா நீங்க எப்படி இங்க? யார் இவங்க எல்லாம்? இவங்க எல்லாம் திருட வந்து இந்த ஆளுங்களை எப்படி பிடிச்சீங்க? எங்களுக்கு பாட்டு பிடிக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா, உங்க வீட்டுல லைட் இருந்துச்சு, வந்து பார்த்தா இந்த பசங்க இருக்கானுங்க. அவங்க பூந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி பூந்தீங்க? பழையபடி பைப் பிடிச்சிட்டு ஏறியே. பழையபடியா? டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிம்மா. அண்ணே, இது விஸ்வநாதன் வீட்டுக்காரல? ஆனா விஸ்வநாதன் வீட்டுக்காரோ ராமமூர்த்திக்காரோ அந்த மொட்டைங்க வரது கூட டிக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம்ப்பா. அந்த பொண்ணுங்க உள்ள போயிருப்பாளுங்க. எங்க டிக்குள்ளயா? ஐயோ கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ள டிக்கு வேற வச்சிருக்காங்களா? கொள்ளாதீங்க, ஏறு கூட. இந்த நாத்தத்தை உட்கார்றதுக்கு மொட்டை நிகட்டிய மாட்டிக்கலாம் சார். பத்து குச்சி இருக்கா? குச்சி அல்ல, கம்பே இருக்கு. இதா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுதான் இந்த இன்ஜுரி. எவனோ ரெண்டு மொட்டைகளுக்கு பயந்துட்டு டிக்கிக்குள்ள பூந்து விட்டோம். மிக்கி மோஸ் மாதிரி டிக்கி மோஸ் ஆகிட்டோம். என்ன முட்டைக்கு போயிருப்பாங்களா? எப்பா அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம ஸ்டெப்பினி மாதிரி டிக்கிக்குள்ள எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? அந்த நாயுடு போயிருக்கு டிக்கி திறப்ப. நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. குழப்பாத, நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும். லூசுங்க. நீங்களா வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? ஏண்டா இது என்ன தாஜ்மஹாலா? எல்லாரும் வந்து போறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குடா. நீங்க வெளியே இருங்க, நாங்க உள்ளே இருக்கிறோம். சீக்கிரம் தொடரா. துறக்க முடியலையே, நல்லா அமுத்து புடிச்சிருக்காருங்க. அப்ப வேற வழி இல்ல, உடைச்சிட வேண்டியதுதான். ஏண்டா அடிச்ச? அடிச்சு இதுதான், இதேதான்
இந்த காருக்குள்ளதான் நம்மளோட அபின்பத்தி இருக்கு. நம்ம கையை விட்டு போனாவின் நம்ம கைக்கே கிடைச்சிருச்சு.
மலை காற்று வந்து நெஞ்சு கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்தது என்ன, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றது என்ன, உலகில் அதிசயங்கள் ஏது அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை, உன் இளமை துள்ள மழகை ஷெல்லி கீட்ஸும் பாடவில்லை, மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, பேச்சு கேட்கிறேன், காதல் தேசம் எந்த பக்கம் கொஞ்சம் சொல்லு, காதலின் அட்ட ஸ்ரீராணி மலை காற்று வந்து நெஞ்சு கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே, மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்தது என்ன, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றது என்ன, உலகில் அதிசயங்கள் ஏடு அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை, நம் இளமை கொள்ளும் அழகை சொல்லி கீச்சும் பாடவில்லை, ஆஸ்மலை காற்று வந்து நெஞ்சு கூசுதே, பிபிசி செய்தி வேலு, ஐ லவ் யூ. மணி, ஐ டூ லவ் யூ. என்னது ஐ டூவா? நீ ரெண்டு பேரும் லவ் பண்ற? ஐயோ, உங்களை சொன்ன என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, இவர் சர்வரா இருந்தவர், நான் வாட்ச்மேனா இருந்தவன். இப்ப அந்த வேலை போயிட்டுச்சு, இப்ப ரெண்டு பேரும் பெக்கர்ஸ் ரேஞ்சில் அணிஞ்சிட்டு இருக்கோம். இந்த மேட்டர் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உங்க வீட்டு வாசப்படி கூட எங்களை மிதிக்க விட மாட்டாங்க. உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா? சம்மதிக்க வச்சுட்டா நீங்க வாசப்படி என்ன, பெட்ரூம் வரைக்கும் வரலாம். பெட்ரூம் அதானே, பெட்ரூம் வரைக்கும் போறதுக்கு இந்த ரூட் ரொம்ப சுலபமா இருக்கு. அப்போ நாங்க உங்க லவர்ஸ் ஆயிட்டா பெட்ரூம் வரைக்கும் வந்து எங்க காரியத்தை முடிச்சுக்கலாம். இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி, போய் கை கழுவிட்டு வந்துடும். கைய மட்டும் கழுவுங்க, எங்க லவ்வ கழுவிடாதீங்க, எங்க எதிர்காலமே உங்க பெட்ரூம் தான் இருக்கு. என்னப்பா நாட்டி, இது சைனா டீ மாதிரி சுட்டு போறாங்க. செல்லவா திட்டிட்டு போறாங்க. அண்ணே நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா, வயசான வேஷத்துல போனப்போ ஹால் வரைக்கும் தான் போய் டியூஷன் கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப லவ்வர்ஸா நேரா பெட்ரூமுக்கு போய் அவங்க அசந்த நேரமா பாத்து. நாட்டியா பொட்டின பொட்டி எப்படியாவது அடிச்சுட்டு வரணும்னு
பாவம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மள உண்மையிலேயே லவ் பண்ணுதுங்க. அதுங்களை ஏமாத்துறமோன்னு ஒரு ஃபீலிங். டோன்ட் ஃபீல்மா, நம்மளும் சேர்ந்துல. காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, காத்திருந்த காதல், காதல் கோட்டை, காதல் தேசம், காதல் புத்தகம், காதல் காண்டம், காதல் அண்ட ஐ டூ லவ் யூ. செருப்பால் அடிப்பேன் பைத்தியக்காரா, உனக்கு என்ன மூலகளை கெட்டு போச்சா? தபா, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல. கோபாலகிருஷ்ணா, எனக்கு கெட்ட கோபம் வரும், ஜாக்கிரதை. சைடா போன. சார், இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கோபாலகிருஷ்ணனுடைய மக ஒரு டிரைவரை காதலிக்கிறாளாம். காதலுக்கு நான் எதிரியே இல்ல சார், காதல் பண்றதுல தப்பே இல்ல. அப்ப ஏன் காதல் கூட்ட காதல் தேசம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே? ஐயோ, சினிமா பார்க்க கூட நான் சொன்னது வாஸ்தவம் தான், ஆனா இதுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுங்க. லவ் பண்றதுக்கும் ஒரு யோகியத வேணும் சார். பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ணிருந்தா நான் ஏன் காதலுக்கு குறுக்கே நிக்க போறேன்? அப்படி போடுற அப்புறம் டிரைவர், சர்வர், வாட்ச்மேன், இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அது என்ன சார், டிரைவர்னா சர்வர் வாட்ச்மேன் தான் வருவானா? ஒரு கொத்தனாரு மேஸ்திரி சித்தா வரக்கூடாதா? அசிங்கத்து மேல காலை வைக்க வேண்டாமேன்னு தான். காலை வைக்காதீங்க, கைய வைங்க. மூக்கையும் வச்சாச்சா? அதை விடுங்க சார், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் பொண்ணுங்களை நீங்க தான் தயார் பண்ணணும். பண்ணியாச்சு. பாட்டிலையும் ஹிந்திலையும் சூப்பரா வரணும். பத்தமா இவனை மசனாய் கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னடி பண்றது, அப்பா சொல்றத பத்த பயமா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லம்மா, சர்வர் வாட்ச்மேன் சொன்னா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால உங்க லவ்வர்ஸ் ரெண்டு பேரையும் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லு. நல்லா ஆக்ட் கொடுப்பானுங்க, கேடிங்களுக்கு முன்னனுபவம் இருக்கு. என் பிளான சொல்றேன் கேளுங்கன்னு. உங்க லவர்ஸ் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு அப்பாவை நடிக்க ரெண்டு நாடக நடிக்கிறவங்களை செட்டப் பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பிச்சைக்காரன் உங்களை தான் சொல்றாரு. பரவாயில்ல சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நான் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல. என்ன ரோடோட பிச்சை எடுக்கிறோம்னா பிச்சைக்காரன்? ஓ, இவன் அதை விட மோசமான போ. 50 கோடி எங்க, கேவலம் 50 லட்சம். நீங்க சொல்லுங்க கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். பெருசு ஏதோ இவரு சின்ன பையன், தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலம் தெரியல. மிஸ்டர் பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, ஊருக்குள்ள ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட் இஸ் தி ரீசன்? ரீசன் ஓடி போன அப்ப அவன் பையனா, எனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான், நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ, இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தர்றேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டீஜ பத்தி எங்களுக்கு தெரியாது, ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி ஓகே, நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்டு வேறுவுக்கும் கல்யாணம் ஆகணும், அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க, பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டா, சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டா. வசதி? ஐயோ, இவ்வளவு வசதிகள் இருந்து ஒரு பிச்சை. இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிளையும் ஹிந்தி வாத்தியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீதான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே, மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம், மாதா கோயில் மணியை சொன்னேன். அது சார், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி, அத பத்தி ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரை ஒன்னா பார்க்க முடியாது சார். நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால இந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. டேய் வேலு, என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? எது? டேய் வேலு, யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவர தெரியும்? நல்லா கேட்டீங்க, நான் மேனேஜரா ஒர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். எது வாட்ச்மேனா? மாப்பிள என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கண்டா விடாது, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற, நானே பிரயோஜனம் இல்லாம வேலையை விட்டு தள்ளிட்டேன். இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா? கிழிஞ்சது உங்க குடும்பம். என்னங்க இது ஒரு குழப்பம்?
அம்மா, ஏன் குழப்பம் கிழப்பம் சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்ன நான் வேலுசாமி. வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல ஒரு பாம்பு சுத்திட்டு இருந்தா அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல இருக்கீங்க. அது ரெட்டை பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல நான் வேலைவளத்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவ என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே. வாட்ச்மேனவா இருக்கான்? சச்சா, அப்ப வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும். ஹாய் டாடி. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு ரெண்டு பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும்னு. உதவா கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இப்போ புரியுதா வேலுமணி? அப்பா, எவ்வளவுதான் அண்ணனை மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அதை பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களா நீங்க? என்ன சார் இது? இது ஒண்ணு பெரிய கோட்டை வேலை சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி. அப்படியா? என்ன கண்டா விடாது, உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்க. இப்ப ஓகேயா? உங்களுக்கு ஓகே? எனக்கு ஓகே. எனக்கு ஓகே. ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாணம் பேச்சு பேசணும். சரி, அப்ப நான் வரட்டுமா வேலுமணி? இது வேலுச்சாமி. வரட்டுமா? பாய் சன். டாடி சன், செகண்ட் சன். எவ்வளவு அஃபெக்ஷன் அப்பா. இம்ச போயிடுச்சு சம்பந்தி. இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, உங்க நாலு பேரையும் ஒன்னா பாத்துட்டேன், அது போதும் எனக்கு. எது நாலு பேரையும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்களா? எப்போ? என்னப்பா அது நம்மளே குழப்பறாரு. ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா நாலு பேரையும் சேர்ந்து பாத்துட்டேன்ல. இப்ப என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க நாலு பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும், நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும். நாங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. எங்க சன்னுகளுக்கு எங்களுக்கு திருஷ்டி உழுந்து, அதனால எங்க சன்னுகள் அனுப்பி வைக்கிறோம். அதான் ஈஸி. இது ரொம்ப கஷ்டம். அரிக்குது சார். ஃபேக்டரியில வேலை? ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார்? அது சரி விடுங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. எங்கிட்ட போய் இருக்கு? ஓல்டு கெட்டப்லயே வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஓல்டு கெட்டப் தானே, அதைத்தான் சொன்னேன். நீங்களும் பாட்டு வாத்தியாரும் அவசியம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன்ப்பா. அந்த ஆள் நம்மள வயசான வயசுதான் வர சொன்னா. அண்ணே, இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பொண்ணுங்க கிட்ட நைஸா பேசி நேரம் பெட்ரூம் வரைக்கும் போய் புட்டி எடுத்துட்டு வர்றதுதான் நம்ம வேலை. அதுக்கு இதுதான் சரி. வாங்க. ஓகே ஓகே. ஹலோ 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 ஹலோ. மாப்பிள்ளைங்களா? வாங்க வாங்க. சாரிங்க, அப்பாவால வர முடியலீங்க. பரவாயில்ல, ஒரு வகையில அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? கல்யாணத்துக்கு நகை டிரெஸ் எல்லாம் எடுக்க ஷாப்பிங் போப்போம். கல்யாணத்துக்கு பெண்ணுங்க அவசரம்? என்ன அவசரமா? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. வர வெள்ளிக்கிழமை அருமையான நாள், அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கோ. அது வேற ஒண்ணு இல்லையே, நாங்க வந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு போய் எங்க வேலையெல்லாம் எங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அதான் விளையாடுறீங்க பாத்தீங்களா? என்ன, நீங்களே லெட்டர் போட்டு உங்க மேனேஜர்களை இங்க வரவழைச்சு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறேங்கிறீங்களே? நாங்க வரவழைச்சோமா? பின்ன நானும் வரவழைச்சேன். நம்பலையா? கூப்பிடுற பாருங்க. மேனேஜு மேனேஜு, யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏப்பா, இந்த தேங்காய் தலை நீ எங்கப்பா இங்க வந்திருக்க? அதானே சரி அமைதியா. இவங்க தானே உங்க மேனேஜர்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்குங்க. ஏன் ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க? இவங்க எங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு நாங்க இவங்களுக்கு அடிச்சு விட்டோம். வெரி குட் பாலிசி. நீங்க உங்க மேனேஜர்களோட ஃபேக்டரி விஷயத்த பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போய் ஷாப்பிங்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். வாங்க வாங்க. அண்ணே, நீங்க இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். அது காரணமே அந்த பொட்டி தான். நாங்க விடாக்கண்டங்க விடாக்கண்டன், தொடாக்கண்டமே தொடாக்கண்டன். குழப்பாத எங்க அந்த பொட்டி சொல்லுங்க. ஏய், என்ன மறக்கறீங்க? சொல்லலன்னா என்னடா பண்ணுவீங்க? நீங்க வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியும். வீட்டுல சொல்லுவோம், அப்புறம் நீங்க ஃப்ராடு வெளியனுப்புவாங்க. ஏய் மொட்டை, எங்களை ஃப்ராடுகன்னு வெளியனுப்புனா எங்க மேனேஜர் உங்களையும் ஃப்ராடுகன்னு அனுப்பிடுவாங்க. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லையா, மண்டைக்கு உள்ளே ஒண்ணு இல்லையா, சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவேன்? டேய் டேய் ஓடா இருப்பா. டேய் உங்கடா உங்க மொட்டை டட டட டட்டங்களா. அவங்க எப்படி பொட்டி எடுத்தாவணும் அப்ப பாத்துக்கலாம். மன்னிச்சுக்கணும், நேத்துக்கு எங்களால வர முடியல. என்ன விருந்து கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரீங்க? ஆமா, ரொம்ப அவசரம். பாம்பே மில்ஸா மெட்ராஸ் மில்ஸா? என்ன ஹோட்டல்ல கேக்குற மாதிரி கேக்குறாரு? அது வேற ஒண்ணு இல்ல, ஹிந்தி வாத்தியாரா பாம்பே மில் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா?
நீங்க பெரிய கோடீஸ்வரங்க, நீங்க கேட்டிருந்தா பாம்பே மில்ஸ், டெல்லி மில்ஸ், கல்கத்தா மில்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. அத விடுங்க, இருந்து சாப்பிட்டு லேசா மருந்து சாப்பிடலாமா? மருந்தா? நான் சொன்ன மருந்து இதான். தயவு பண்ணி என் பொண்டாட்டி சொல்லிடாதீங்க, அவளுக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 25 வருஷமா அவளுக்கு தெரியாம தான் இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, புல் பாட்டில் அப்படியே இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன் எல்லாரும் சிப் பண்ணி சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன நக்கி நக்கி சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்லீங்க, நான் தினம் தினம் இதே மாதிரி ஒரு புல் பாட்டில் சாப்பிடுறது வழக்கம். இந்தாங்க அதிங்க. இதெல்லாம் பழக்கம் இல்லீங்களே, பழகிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்க கப்புனாடி. ஐயோ என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் பீறிக்கிட்டு வருது. இத பத்திரிகைக்கு கூட சொல்லிட்டேன். ஐயோ இதை ஏங்க பத்திரிகையில சொல்றீங்க, உங்க பொண்டாடி தெரிஞ்சிருமே. அட நீங்க ஒண்ணு, நான் கல்யாண பத்திரிகை இல்ல சொன்னேன். கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மகன் வேலுமணிக்கும், பொள்ளாச்சி பொன்னுசாமி மகன் தமிழ்மணிக்கும் என்னுடைய குமாரத்திகளான ஜானகி மைதிலியை முறையே விவாகம் செய்து கொடுப்பதாய் நிச்சயம் பண்ணி. ஓகே, உங்க பொண்ணுங்க கல்யாணம் இன்விடேஷன் நீங்க போடுறீங்க, ஏதோ ஒண்ணு ஓகே. என்ன ஓகேங்கிறீங்க? இவரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், இவரு மகன் தமிழ்மணி, நீங்க பொள்ளாச்சி பொன்னுசாமி, உங்க மகன் வேலுமணி. நான் மாத்தி இல்ல சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் மாதிரி, நானே அவருக்கு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் ஆட்டம், நானே அவருக்கு பையன் ஆட்டம், அவரே ஒற்றுமையா இருக்கிறோம். ஓஹோ இருங்க இருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. உங்க பையன் அவரை மாதிரி இருக்கிறாரு, அவரு பையன் உங்களை மாதிரி இருக்கிறாரு, இது எப்படிங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால அவர் பையன் ஏன் மாதிரி, ஏன் பையன் அவர் மாதிரி இருக்காங்க. அப்படியா? என்னப்பா வாந்தி எடுக்கல? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பையன் எப்படி அவரை மாதிரி இருப்பான், அவர் பையன் எப்படி உங்களை மாதிரி இருப்பான்? அப்படிதான். அதுங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டுமே அக்கா தங்கச்சிங்க, அதுல அக்கா தங்கச்சியோட அம்மா மாதிரி இருப்பா, தங்கச்சி அக்காவோட அம்மா மாதிரி இருப்பா. இப்போ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்கிறீங்க, அக்காவுக்கு ஒரு அம்மா, தங்கச்சிக்கு ஒரு அம்மாங்கிறீங்க, கணக்கு எங்கேயோ இடிக்கிறேன். என்னப்பா இருக்கு? அங்க இருக்கூடாதா? அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி, இப்ப அது புரியுதா? தப்பு தப்பா புரியுது. குடிக்காமையே எங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு தான். போட்ட விடுங்க. கல்யாணத்துக்கு உங்க சைட்ல இருந்து யார் யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க, நாங்க வரதே சந்தேகம். ஏன் வரமாட்டீங்க? எங்க பசங்க வர வேண்டாமா? அவங்கதான கல்யாணத்துக்கு முக்கியம், நாங்க எதுக்கு என்ன விஷயமா? அப்போ உங்க சைட்ல இருந்து யாருமே வரமாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்க, நாங்க அண்ணாதீங்க. சரி நீங்க வர வேணாம், உங்க பையங்க சைட்ல இருந்து யாராவது வரலாம்ல? யாரு அவன் குறுமுட்டா இருக்கான்? நாங்களே அண்ணாதீங்கன்னா எங்க பையங்களே அண்ணாதீங்க தானே? டேய் பிச்சு என்னடா லாஜிக் எல்லாம் பேசுற? அப்போ பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே அண்ணாதீங்களா? என்னதான் அண்ணாதீங்களா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் செலவு கல்லு கடையில பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். சும்மா இருப்பா அவன் போதையில் இருக்க. டேய் விஸ்வநாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாது? மில்லு ஓனர் பொன்னுசாமி. மில்லா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு தாண்டா. என்ன பில்லு இல்லுங்கிறாரு? டேய் விச்சு, சைட் டு சைட் சொல்றேன் கேட்டுக்கடா, நான் சர்வர்டா. சர்வரா? வேற ஒண்ணும் இல்லீங்க, எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணி சர்வ் பண்ணி அதான் சர்வர் அடக்கமா சொல்றாரு. நான் சர்வருங்கத சொல்லி சமாளிச்சிட்டேன், நீ வாட்ச்மேன் ஆச்சே, அதை எப்படி சமாளிப்பேன்? சம்பந்தி நான் சமாளிக்கிறேன். சமுதாயத்துல ஆங்காங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஓரமா நின்னுகிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வாட்ச்மேன். கை கொடுக்க. எனக்கு ஒரு சம்பந்தி சர்வர், இன்னொரு சம்பந்தி வாட்ச்மேன். யாருக்கு இப்படி அமையும்? பிச்சைக்காரனுக்கு தான் அமையும். ஹிந்தி சம்பந்தி என்ன? நீங்க இந்தியில பெரிய பண்டிட்டாச்ச. அச்சாடா, என்ன பத்தி இந்தியில ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? சுத்தமா தெரியாது. அப்ப சொல்ற கேட்டுக்கடா,
ஏக் விஸ்வநாதன், துவா விஸ்வநாதன், ஏக் துவா விஸ்வநாதன். வாஹ் வாஹ். ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி எம்மனச குளுக்கி தண்ணிக்குள்ளே நின்றுறாளே மதின் நன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நின்றுகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி எம்மனச குளுக்கி அணைச்சி பார்த்தா ரஸ்தாளி கண்ணில் பார்த்தா ரங்கோழி கையில் எடுத்தா பூவாளி கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் நன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி அம்மானாச கொடுக்கி கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் நன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி அம்மானாச குளுக்கி இந்த தடவை நம்ம பிசினஸ் கரெக்டா முடிக்கல பாஸ் நம்ம ரெண்டு பத்தி தீர்த்து கட்டிடுவாருங்களா போலீஸ் பொட்டியில சரக்கு இருக்கு போலீஸ் ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம அசம்மா மாட்டிக்குவோம் அதனால பெட்டி அந்த காருக்குள்ள போட்டு அவங்க போன பிறகு எடுத்துக்குவோம் அப்ப சத்தியமா மழை கூட வராது வாங்க போலாம் அங்க ரெண்டு மஞ்ச மகள் நிக்கிறானுங்க அவனுக்கிட்ட இருந்தால் இருக்கும் கேட்கலாம் வா பொட்டி வச்சுக்கிறியா பொட்டி பொட்டி நம்ம வாழ்க்கையை அடங்கியிருக்கேன் ஆமா எனக்கு தலைவலிக்குது காபி சாப்பிடணும் எனக்கு இடுப்பு வலிக்குது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் உங்க வீட்டுல பார் வச்சிருக்கேன் மேஸ்திரி முனிசாமிமா வா வா ஏய் நீங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணுங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொட்டி பொட்டிய யோ பொட்டிய குடியா ஏதோ மாப்பிளைங்களோட செக்ரட்டரி ஆச்சுன்னு உங்களை சும்மா விடுறேன் வெளியே போங்க வெளியே போ முனுசாமி இந்த சொஸ்திகள் எடுத்துட்டு இந்த பெட்டியை உள்ள வச்சு முடியுது
அவங்க கையில புட்டிக்கணும், திருப்பியில போச்சிட்டாங்களா? தப்பிக்கவே முடியாது. டைம் பாம்ப், டிக்டாக், டிக்டாக். என்ன கிட்டிக்க மாட்டேன்னு சொன்னியா? இப்ப பாம்பு வெடிக்க போகுது, எல்லாருமே க்ளோஸ். அண்ணே, அந்த பொண்ணுக்கு வரதுக்குள்ள பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடணும். ஆமாமா, இல்லைன்னா அந்த மொட்டையை சுட்டுருவானுங்க. சீக்கிரம் வாங்க. என்ன வேலுமணியும் ஆளே காணும்? அந்த பொண்ணுக்கு வரதுக்குள்ள ஓடி போயிடலாம். வாங்க போய் பாக்கலாம். அண்ணே, திரும்பி பக்கம் ஓடுங்க, ஓடுங்க. வேலு, ஓடாதீங்க. மணி, நில்லுங்க. போய்கிட்டே இருக்காங்க. மணி, வேலு, அவங்க திரும்ப முடியாத இடத்துக்கு போறாங்க. நீ எப்படுறாங்க? இந்த விக்கி அடையணும் நினைச்சு அடிச்சுவா, அப்படி அடைய முடியல. இன்னியோடு உங்க கதையை முடிச்சிடலாம் நினைச்ச, ஆனா ஒரு ஒரு தடவை உன்னை காப்பாத்துவாங்களே அந்த ரெண்டு பேரும், இப்பவும் காப்பாத்திட்டாங்க. ஓ, ஆனா இப்ப அவங்களை யாரும் காப்பாத்த முடியாது. என்ன சொல்ற? உங்களுக்கு நான் வச்சிருந்த டைம் பாம்பு இப்போ டிக் டாக், டிக் டாக். அவங்க கையில எந்த நேரத்துல நடிக்க போகுது? சிங்கப்பூர் ராசியில பேசாம புறனே போயிடுவோம். என்ன சொல்ற? ஆமா, அதெல்லாம் படத்துக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. இந்த தடவை நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்ணோம்னா பாஸ் நமக்கு ப்ரமோஷன் தருவாரு. சக்சஸ் பண்றோம், ப்ரமோஷன் வாங்குறோம். ஒரு கோடி இருந்தா நம்ம கை கிடைச்சிச்சுப்பா. அண்ணே, இனிமே நம்ம கோடி சொல்லுவாங்கவா? பாய் பாய், பாத்து போடா. ஜானகி, ஐயோ, சீக்கிரம் வரண்டி, சீக்கிரம் போ. ஏய், ரெண்டு கோடி வந்துட்டு இருக்கோம், மரியாதை இல்லாம சீட்டு பிடிக்க. அவர் அழுங்க, அவரா கட்டுறா? சட்டைய கழுத்தா கழுத்தா போடா. அமெரிக்கா போறோம், செகண்ட் சுவிட்சர்லாந்து. ஐயா, 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 வண்டி கொஞ்சம் கொடுங்க. அந்த வண்டியில பிச்சு எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கியா, அதனாலே உங்க வண்டி கேக்குற குடுத்துருக்கியா? இந்த வண்டி எல்லாம் தர முடியாதே, அதுலயே சூப்பரா உலகத்துல எல்லா இடத்தையும் நிறுத்திட்டு எங்க போயிட்டாரு நம்ம பச்சை புள்ளி? ஹலோ, ஹலோ.
நான் மாட்டிக்கிட்டியா? எங்க பெட்டி? தெரியலையே. மாமா, எது
மாமாவா? தொலைச்சுடுவேன் ராஸ்கல். டேய், நான் ஒன்னும் காதலுக்கு எதிரியலடா. ஆரம்பத்திலேயே நான் ஒரு வாட்ச்மேன் சர்வர்னு உண்மையை நீங்க சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பேன். பெரிய பணக்காரன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்களேடா, என் வயிறு எரியுது. இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும். இன்னிலிருந்து 6 மாச காலத்துக்கு என் பொண்ணுங்களை நீங்க பார்க்க கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, பழகவும் கூடாது. இந்த கண்டிஷனை நீங்க நிறைவேற்றினா 6 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்கும். ஐயோ சார், என்ன சார் இது? அநியாயமா காதலர்களை பிரிக்கிறீங்களே. ஆமாப்பா, வேலூர் பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. மைதிலி, என்ன பேசாம நிக்கிற? மணிய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல. மறுபடியும் வந்துட்டானுல, நோண்டிடுற. போங்க சார். வாங்க சார். அட, அது இல்லீங்க. சின்ன பசங்க தான் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு பார்த்தா பெரியவங்க நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்களே. சார், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க ஏன் அப்படி பொய் சொல்லி நடிச்சோம்னா, நாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க, கட்ட பிரம்மச்சாரிங்க. எங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னா, சின்ன வயசுல காதல் தோல்வி. அதனால காதல் ஜோடிங்க யாரு எங்கள்கிட்ட உதவி கேட்டாலும் எங்க காதல் தான் நிறைவேறல, அவங்க காதலாவது நிறைவேற்றுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சோம். சரி, அதை விடுங்க. அவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். 6 மாச காலத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்களை பார்க்கவே கூடாதுன்னு. அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பா என் பொண்ணுங்களுக்கு ஹிந்தியும் பாட்டும் சொல்லிக் கொடுக்கணும். சார், ஒரு நிமிஷம், இந்த பஸ்லயும் ஆட்டோலையும் ரொம்ப தூரம் வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தங்கிக்கிறோமே. குழந்தைங்க? ஓ, தாராளமா. நான் தான் சொல்லுவேன், தாராளமா தங்கிக்கங்க. இது வீடு இல்ல, சத்திரம். இன்னிலிருந்து தினம் 24 மணி நேரமும் நீங்க வாத்தியாருங்க கூடவே இருக்கணும், நல்லா கத்துக்கணும். ஆட்டகம் ஏங்கப்பா, வேற பாட்டு வாத்தியாரம், இந்தி வாத்தியாரம், குழந்தைகளுக்கு என்னமா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.